ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, அதனால் ராயல் என்ஃபீல்டிலேருந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரைடு வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் லைஃப் பிரகாஷோட பைக்கு, அவனால் அதில் ஜாயின் பண்ண முடியல. ஸோ சரி, நம்ம போகலாமேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்த வண்டியை வாங்கிட்டு நான் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் தான் போய்கிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ரைடு வந்து எங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி தான் நம்ம போகிறோம். அங்கே தான் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூனே நம்ம வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிடுவோம். ஸோ இப்போ டைம் வந்து காலையில் 6:10 இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் லேட்டு தான். ஸோ நம்ம தென்காசி ஷோரூம் வந்து கிளம்பியாச்சு கேஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 பைக்கு, 2 ஹிமாலயனு, ஒரு மீட்டியாரு, ஒரு ஹண்டரு, அதுக்கப்புறம் முன்னாடி போகுது கொரில்லா 450. ஸோ இந்த 5 பேர் தான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி. அதுக்கு முன்னாடி ஊருக்கு அவுட்ரு போயிட்டு பெட்ரோல் போடணும். 6:17 கிளம்பியிருக்கோம். சொன்ன மாதிரி என்னடா நேட்டு கொலையே. ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 160 கிலோமீட்டர்ஸு. இடையில நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாவாலேருந்து ரைட் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரைட் நான் போயிருந்தேன். எப்போ அப்படின்னா ஜாவா டே, July 21st. இது வந்து August 15th சொல்கிறேன். நான் சொல்கிறது July 21st. அது வந்து பக்கத்தில் ஒரு ஷார்ட் ரைடு தான் போயிட்டு வந்தோம். அது பெருசாக அந்தளவுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணலை. மான்சூன் ரைடுக்கு வந்து எல்லோரும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. பார்க்காதவங்க மேலே காடு தரேன், போய் பாருங்கள். ஸோ நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து, அதாவது நான் அந்த இதில் வந்து வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே போட்டிருப்பேன். அடுத்து 25 அடுத்து 35 அந்த டைம் லென்த் வரைக்கும் நான் போட்டிருப்பேன். பட் அந்த டைம் லென்த் ஓகேவா இல்லைன்னா குறைக்கலாமா இல்லைனா கூட்டலாமா எப்படி, அது எதுவும் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளான் வச்சுருக்கோம், பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா கேரளா சைடு இப்போதைக்கு போக முடியாது, பயங்கரமான பிரச்சனைகள்லாம் இருக்காங்க, பார்க்கலாம். ஸோ கைஸ், தென்காசிலேருந்து வெளியே வந்தாச்சு. நான் தான் இந்த இதில் டயர் எடுத்திருக்கேன். இப்போ தான் சன்ரைஸ் ஆகுதுங்க. இன்னும் கன்னியாகுமரி பேர் தான் சன்ரைஸாக பார்த்துக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைனா சன்ரைஸையும் பார்க்க முடியாது, சன்செட்டையும் பார்க்க முடியாது. நம்ம வந்து மிடிலில் தான் போக போகிறோம். நம்ம அங்கே போய் ரீச் ஆகுதுக்கு எப்படி பார்த்தாலும் 10 மணி ஆகிடும். 10 கூட ஆகுது, ஒரு 9 மணி வச்சுக்கோங்க, 9:30 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட்டு நாங்கள் வந்து ஒரு 12:00 கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி போகலான்னு ஒரு ரைடு வச்சுருந்தேன், சின்ன ரைடு. இது எப்போ நான் பண்ண போகலான்ட்டுருந்தேன்னா கொடைக்கானல் போனேனே அப்போயே வச்சுருந்தேன் போகலான்ட்டு. பட் அதுக்கு இடையே அதுக்கப்புறம் கொடைக்கானல் போனோம், அதுக்கப்புறம் கேரளா ரைடு போனோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் கன்னியாகுமரி போவோம்னா என்னன்னு தெரியலை. ஏன்னா நான் கன்னியாகுமரிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசில் போனது, எனக்குலாம் விவரம் தெரிஞ்சு நான் போனதே இல்லைங்க. இப்போ தான் நான் போகிறேன். அதுவும் இல்லாமல் ஹிமா ராயல் என்ஃபீல்டில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ரைடு இதுதான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து 2 பேராக போயிருக்கோம் லாங் ரைடு, இதில் ஏறி ஹிமாலயன்லே டபுள்ஸு மாற்றி ஓட்டிகிட்டு. பட் இதுதான் என்னோடய சோலோ ஹிமாலயனில் லாங் ரைடு, ராயல் என்ஃபீல்டோட சேர்ந்து ஃபஸ்ட்டு ரைடு இதுதான் என்னோட. எனது இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் அது வந்து நாங்கள் வந்து ரைடாக போகலை,
ஹிமாலயன் டெமோடைக்கு நாங்கள் போயிருந்தோம். பட் எல்லோரும் ஒரு ஒரு வண்டியில் தான் போயிருந்தோம். விச் மீன்ஸ் அது வந்து ஹிமாலயன் ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கவங்க தான் வரணும்னு இல்லை, யார் வேணாலும் போகலாம். அந்த கேட்டகரியில் நம்ம போனோம். இந்த டைம் வந்து ராயல் என்ஃபீல்டு ஓனர்கள் மட்டும்தான் போனோம். அதனால் ராயல் என்ஃபீல்டு ஓனர் இன்னொருத்தன் அவன்கிட்ட இருந்து வண்டி வாங்கிட்டு நம்ம ஓனரானிக்கு போயாச்சு. ஸோ தென்காசி டு திருநெல்வேலி ஹைவே ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. அங்கே ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. அதுவும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் ரெடி ஆகிட்டு பறந்துடலாம். காய்ஸ் ஆலங்குளம் வந்தாச்சு, போகிற ரோட்டில் தான் இருக்குது திருநெல்வேலியில் இருக்க ஷோரூமு. ஸோ இந்த ரைடு ஃபுல்லாகவே ஹைவேஸ் தான். நானும் அந்த குரிலாவில் இருக்கிற லைட்ஸ் வந்து அவ்வளோ விசிபிள் இருக்காது, இண்டிகேட்டரில் இப்படி கொடுத்துருக்கான் எப்படி விசிபிள் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது, நேரில் பார்க்கும்போது எனக்கு பெருசாக இருந்தாலும் தெரில. இப்போ ரோட்டில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்க, அங்கே ரொம்ப நல்லா தெரியுது. திருநெல்வேலிக்குள்ள வந்து நம்ம என்ட்ரு ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:10. ஷோரூம் வந்து நான் சொன்ன மாதிரி அவுட்டரில் இருக்குது. ஸோ யா வாங்க போகலாம். இந்த வெயில் வேறு, காலையில் வெயில் கண்ணு குசுது கேஸ். கடைசி வரைக்கும் இந்த க்ளவுட்ஸுக்கு ஒரு விடை கிடைக்க மாட்டேங்க. ஒன்று ரெடி பண்ணணும், ஏன்னா இது முந்தி வந்து ரொம்ப நாள் ரொம்ப தூரம் போக போக தான் கைவிடிக்குது. இப்போ 50 கிலோமீட்டர் கூட வளர்றா, அதுக்குள்ளேயும் பயங்கர மழைக்க ஆரம்பிச்சிச்சு. தன்னுடைய திறமையை இழந்து கொண்டிருக்கிறார் இந்த க்ளவுட்ஸ். திருநெல்வேலி மெயினுக்கு வந்தாச்சு கேஸ். கண்ணு கூசுது பா, கை எடுத்தோன்னு அப்படி கிறக்குது. இந்த ரோட்டில் காலையில் 7:30 மணிக்கு கடைசியாக எப்போ வந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எஸ்டி அட்வென்ச்சர் வந்து டெலிவரி எடுக்கும்போது வந்தோம். அதுக்கடுத்து இந்த பக்கத்து நம்ம வரவே இல்லை. எஸ்டி அட்வென்ச்சர் எடுத்து கரெக்டாக 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதான் இருக்கே, அதான் எஸ்டியோட ஷோரூமாக இருந்துச்சு, இப்போ இல்லை. அதை வந்து நான் எடுத்த அடுத்த நாளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதாங்க இந்த ஹோண்டா பிக் விங்ஸ் இருக்குல்ல, அதுதான் எஸ்டி ஷோரூமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வேறு ஒருத்தன் வச்சுருக்காங்க, அது வந்து இங்கே இல்லை, அது இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை. சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா வரவள தான் இருக்குது. ஸோ நம்மளுமே ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த டீ கடை தான் ஸ்டாப்பா? ஆமாம், இந்த ஆல்ரெடி நிற்கிறாங்களே நிறைய பேர். நம்ம வந்து திருநெல்வேலியிலேருந்து கிளம்பியாச்சு. அப்படி ஒரே லைனாக ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 86 கிலோமீட்டர்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 8:10, 8:10. ஸோ வாங்க போகலாம். இங்கேருந்து ஒரு 86 கிலோமீட்டர்ஸ், ஒரு 1.5 hours ஆகும். அப்படி போக வேண்டியதான். மொத்தத்தில் ஒரு 35 bikes நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ பேரோட குரூப் ரைடு பண்ணுறேன். சாமே மிரரில் பார்க்கும்போது அப்படி சமையா இருக்கு. அப்படி பின்னாடி வண்டி வரிசை வந்துட்டுருக்கு. ஹையஸ்ட்டாகவே ஒரு 5 பேர் சேர்ந்து தான் போயிருக்கோம். இது ஒரு 30-35 பேர் இருக்கும். பயங்கரமாக இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஃபீலை சொல்கிறேன். ஏன்னா நம்ம முக்கால்வாசி ஒன்று சோலோ, அப்படி இல்லைன்னா டியோவாக போவோம், அப்படிலாம் 5 பேர், அவ்வளோதான். இதுக்கு மேலே பெருசாக டீமோட நம்ம போனது கிடையாது. 80 to 100 க்ரூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். இவ்வளோத்துக்கு நான் ஃபஸ்ட்டே வந்துட்டேன். எனக்கு முன்னாடி ஒரு 4 பைக் தான் போகுது, பேலன்ஸ் எல்லாம் பின்னாடி வராங்க. ஆக்சுவலாக நான் வந்து டெய்லுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே தான் வரலாம்னு நினச்சிட்ருந்தேன். நிப்பாட்டும் போது ஏன் பைக்கு தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இந்த சைட்லேருந்து கிளம்பிட்டோம், அதனால நான் வந்து முன்னாடியே வந்துட்டேன். இந்த மிரரில் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், செமையாக இருக்கும்.
ஸோ காய்ஸ், நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். இது நல்லா இருக்கு கைஸ். ஆனால் குரூப்பாக போகிறது வந்து அது ஒரு ஃபீலு, சோலோவாக போகிறது அது ஒரு வேறு ஃபீலு. ஆனால் குரூப்பாக நிறைய பேர் போகும்போது சூப்பராக இருக்கு. இதுவே கம்மி தான், இன்னும் நிறைய பேர் வருவாங்க. கைஸ் பனங்குடிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வந்து வள்ளியூரை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். டைம் வந்து 8:34. இன்றைய நிலவரப்படி கொஞ்சம் வெக்கடிக்க ஆரம்பிச்சிச்சு கைஸ். கைஸ் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி 100 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணியாச்சு. ஆனால் 100 கிலோமீட்டர்ஸ் வந்த மாதிரியே தெரியல, சடப்பு வந்துடுச்சு. நம்ம திருநெல்வேலியிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணியிருப்போம். 35 to 40 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருப்போம். நம்ம தென்காசிலேருந்து 105 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இன்னும் கன்னியாகுமரிக்கு ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. போகிறோம், ஒரு 1/2 hour போயிடலாம். ரோடு சேஞ்ச் ஆகும்போது பஞ்சர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ஹேண்ட் பிரேக் டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்ன கிடக்குன்னு தெரியலையா. நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. நேற்று தான் லூஸ் பண்ணோம். கைஸ் இங்கே தான் கைஸ் அதிக விண்டுமில் இருக்கிற ஏரியா. பனங்குடியிலேருந்து நீ அங்கே கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பயங்கரமாக இருக்கும் விண்டு மில்ஸ் தான். இங்கே பாருங்க, ஒரு ஃபேமஸான ஒரு இடம் இருக்கும். நீங்கள் நிறையா மூவிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோட்டில் ரெண்டு சைடும் விண்டு மில்லாக இருக்கும். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா இது அந்த ரோடு இருக்கா. எப்படி போனால் நாகர்கோவில் போகலாம். திருவனந்தபுரம் நாகர்கோவில் அந்த ரோடு அது. போட்டு பத்தாம் சடனாக ஒரு பஸ்ஸுக்காரன் குறுக்க பூந்துட்டான். எல்லாரும் வந்து கஜகஜாக இருப்போம். பிரச்சனை இல்லை, ஸ்டாப் பண்ணியாச்சு. அதனால் கொஞ்சம் பார்த்து போக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யுவர் ஸ்பீடு கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா கைஸ் இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கன்னியாகுமரிக்கு. நம்ம கன்னியாகுமரி போய்ட்டு அங்கே வந்து தமிழ்நாடு ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து அந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது. ஸோ அங்கே இவ்வளோ பைக்கர்ஸும் போய்கிட்டு இருக்கோம். வேறு யாரும் அங்கே வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. கன்னியாகுமரி ரைடர்ஸ் வேறு யார் இருப்பாள், நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த சைடில் இருக்கவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு எனக்கு பெருசாக தெரில. எனக்கு தான் ஃபஸ்ட் டைமு, எல்லாமே ஃபஸ்ட் டைம் சொல்லிகிட்ருக்கேன். அப்படி எங்கே தான் புரியும் கேட்டால் நான் எங்கேயுமே போகலை. நம்ம போகிற எல்லாமே எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி 136 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 9 கரெக்டாக. ஸோ ஹோட்டல் தமிழ்நாடுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். வரும்போது கொஞ்சம் முன்னாடி கோபுரம் சொதப்பிடுச்சு, கோபுரம் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ தான் ஆன் பண்ணுறேன். ஏன்னா தனியாக போகும்போது கூட ஏதாச்சும் ஆச்சுன்னா நின்று ரெடி பண்ணிடலாம். குரூப்பாக போய்கிட்டு இருக்கும்போது நிற்க முடியாது, அதான் பிரச்சனை. ஆல்ரெடி கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. வந்தாருக்கு ஈவன் நடக்கிற இடம் இண்டிபெண்டன்ட் டே ரைடு.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:00, ஒரு 2 hours நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இனி இங்கேருந்து ஒரு 2 hours நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஹோட்டல்லேருந்து வெளியே கிளம்பியாச்சு, ரைடு முடிஞ்சது, சாரி ரைடு முடியல, ஈவெண்ட் முடிஞ்சது. தமிழ்நாடு ஹோட்டல் ஸோ யா சம வெயில். நம்ம எப்படியும் ஊர் பேசுறதுக்கு ஒரு 2 மணி ஆகிடும். ஆக்சுவலாக குரூப்பாக வந்திருக்கனால நம்மளால் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. ஸோ கொஞ்ச நாள் கழித்து வருவாங்க கைஸ் கன்னியாகுமரி எஸ்டியில். கன்னியாகுமரிக்கு வந்துட்டு இங்கே நிறையா பார்க்க வேண்டிய இடமா இருக்குது. நான் இது வரைக்கும் கன்னியாகுமரியை சின்ன பிள்ளையில பார்த்ததுக்கப்புறம் நான் பார்த்ததில்லை, இப்போ தான் வந்திருக்கு அதுக்கப்புறம். ஸோ பீச் அங்கே தான் இருக்குது, பட் செம வெயில். இதான் கைஸ் NH-44. த ரோடு எண்டு இதோட முடிஞ்சது NH-44. ஸோ இதாங்க இந்தியாவோட கடைசி ரோடு. ஸோ நம்ம அங்கேருந்து இங்கேருந்து கிளம்பணும். கும்பலிங்களா கும்பலிங்களாவோ லடாக்கோ போனாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. இப்போதைக்கு நோ ஐடியா. இந்த ரோட்டை நிறைய ரைடர்ஸை பார்க்க முடியுது கைஸ், நிறைய பேர். யமஹா டீம் ஒன்று இருக்கு, கேடிஎம் டீம், நிறைய குரூப் ரைடர்ஸ் வராங்க. நிறைய பேர் இங்கே இருந்தும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரைடா. இது வந்து அங்கே ஈவெண்ட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான் இங்கே வந்து நிற்கிறாங்க. ஏன் எப்போ நான் வந்து வந்தாலும் எனக்கு பின்னாடி வந்து கேப் பயங்கரமாக விழுது. ஏன்னே தெரியல, வரும்போது அப்படி தான். ஆனால் வரும்போது நான் ரொம்ப முன்னாடி போயிருந்தேன், அதாவது ஒரு 5th பைக்காக நான் வந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10th பைக்காக வரோம் நீங்கள். எனக்கு பின்னாடி பார்த்தா அவ்வளோ கேப் இருக்குது, ஏன்னு தெரில. ஸோ ஒரு நாள் வந்து கன்னியாகுமரிக்கு வந்து பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஏன்னா இப்போ தான் கன்னியாகுமரி வந்து நான் நினச்சா ஒரு வீட்டிலேருந்து கிளம்புனா ஒரு 3-4 hours ஆகும்னு நினச்சேன். பட் அவ்வளோ 3-4 hours ஆகாது, ஒரு 3.5 hours ஆகுது ஆகும்னு நினச்சேன். பட் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். அதனால் ஒரு நாள் வந்து ஒரு ஈவினிங் டைம் வந்து கன்னியாகுமரி வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வண்டி எடுத்து நேராக வர்கலா போயிட்டு அங்கே போய் சன்செட்டை பார்த்துட்டு அங்கே ஒரு ரூமை போட்டு ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அங்கேருந்து பொன்முடி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் தென்காசி. இப்படி ஒரு பிளான் வச்சுருக்கேன், பார்க்கலாம். காய்ஸ் ரைடு ஸ்டார்ட் பண்ணி 1/2 hour ஆச்சு. போகும்போது எல்லோரும் ஒரு குஜால்லாம் போனாங்க, ரிட்டர்ன் வரும்போது எல்லோரும் பைய போகிறாங்க, என்னென்னு தெரியல. அதான் ஒருத்தர் முன்னாடி வந்து வந்துட்டு போங்க போங்கன்னு சொல்லிட்டுருக்காரு. வரும்போது செமையாக இருந்துச்சு, போகும்போது பட் அந்த இது கோஆர்டினேஷன் இல்லை. சிங்கிள் லைன்லாம் போய்கிட்டு இருக்கோம், பட் எனக்கு மணிக்க போகிறாங்க எல்லோரும். டயர்டாயிருச்சு எல்லாருக்கும் வெயிலில். இப்போ வீட்டுக்கு போனால் போதுன்னு இருக்காங்க எல்லோரும். ஸோ கொஞ்சம் வண்டிக்கு ஃபியூல் இல்லை, ஸோ ஃபியூல் ஸ்டாப் எடுத்துருக்காங்க HP-யில். நம்ம வந்து இந்தியன் ஆயில் கண்ணி, அதனால் தென்காசி போயிடும், அங்கே போய்ட்டு அடித்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி அந்த ஷோரூமில் உள்ளவங்க அந்தந்த டீம்ஸோட லைனப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் எல்லோரும் அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுவாங்க. ஸோ வாங்க போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 1:00 ஆகுது.
எப்படி பார்த்தாலும் 2:30 ஆகிடும் நம்ம வந்து வீடு போய் சேர்றதுக்கு. ஸோ யா வாங்க போகலாம். இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது, இண்டிபெண்டன்ஸ் டே ரைடு, ராயல் என்ஃபீல்டு கூட நம்ம போயிட்டு வந்தோம். எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, ஏன்னா இவ்வளோ பேர் கூட நான் இது வரைக்கும் ரைடு போனதில்லை. ஸோ நிறைய பேர்கிட்ட பேசி பழகணும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க பைக்ஸை பற்றி. நல்லா இருந்துச்சு அது ஒரு மாதிரி. இப்போ நான் இது இப்படி சொல்கிறேன்ல, இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு, அது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது குரூப் ரைட் போனவங்களுக்கு தெரியும், குரூப் ரைட் இது வரைக்கும் போகாதவங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது குரூப்பாக போகும்போதே சூப்பராக இருக்கும். வண்டியில் வேறு ஃபியூவல் வேறு கம்மியாக தான் இருக்குது. தென்காசி போய் தான் நம்ம போட்டு கொடுக்கணும் அவனுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி 53 கிலோமீட்டர்ஸ், ஒரே பைபாஸ் தான் கேஸ், அடித்து போயிடலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் கொஞ்சம் இதாகும். திருநெல்வேலியிலேருந்து வெளியே போகிறது தான் ஒரு பெருத்த மண்டடி. நம்ம வந்து இந்த ரைடெலாம் பெருசாக பிளான் பண்ணலாம் வரல. நேற்று ஈவினிங் தான் நானே கிளம்பான்னு இருந்தேன், பைக்கு கேட்டேன், உடனே ஓகே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டோம். யா என் ஆட்டத்தை பாராட்டி ஹிமாலயன் 4-1 தந்த அன்பு மச்சான் பொன்னலை பிரகாஷ் எங்கே இருக்கீங்க தான் வீடியோஸ்லாம் லாஸ்ட் கட் போட்டிருப்பேன், அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா எல்லாரும் சொல்லியிருந்தீங்க, அதில் கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக சொல்லியிருந்தீங்க, நீங்களும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோஸ்க்கு எல்லாமே. இப்போதைக்கு அந்த மாதிரி பெரிய வீடியோவாக எடுக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்ச நாள் ஆகும் ஏன்னா அடுத்து ஒரு ரைடு போகிறதுக்கு. எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா காற்றுல அடித்து உட்காரதான் வீட்டில். அதனால் நான் அந்த ரைடு போயிட்டு வந்து 2 மந்த்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து July 1st போயிருந்தோம், ஆகஸ்ட்டு இல்லை ஆகஸ்ட்டு முடிய போகுது, August 15th வந்துருச்சு, இல்லை 15 டேஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ரைடு முடிஞ்சுட்டு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. இனி ஒரு ரைடு, அடுத்த ரைடு கொஞ்சம் பெரிய ரைடாக போகணும். ஒரு சின்ன ஷார்ட் ரைடு வச்சுருக்கேன், அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இன்னும் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். உங்களுக்கு வந்து என்னடா எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றுற மாதிரியே உங்களுக்கு இருக்கும், ஏன்னா அதுவும் இல்லாமல் வீடியோஸ் வந்து 1 வீக்கு கொஞ்சம் ஒரு வீடியோ தான் நான் போடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து எடிட் பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாமல் சரி ஓகே கொடுக்குற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், சும்மா போனோம் போட்டோம் எல்லாத்தையும் அப்படின்னு இருக்காமல் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாச்சும் பர்ஃபெக்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் எனக்கு தெரியலை, நீங்கள் தான் பார்த்துட்டு அதெல்லாம் சொல்லணும். பட் எல்லாருமே கமெண்ட்ஸ் நல்லா பண்ணுறீங்க ப்ரோ அப்படி சொன்னாங்க, அதுதான் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ், வெக்கமாக இருக்குது. காசு சேர்க்கணும் கைஸ், காசு சேர்த்து வச்சுட்டு தான் போகணும். ஏன்னா இனி வர்ற ரைடு எல்லாமே நாங்கள் வந்து கொஞ்சம் 1 டே 2 டே அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் 10 நாள் அந்த மாதிரி போகலான்ருக்கோம், அதனால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும். அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கியர்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. பைக்கில் வர எஸ்டியில் வர டயரு பேக் டயர் வர மாற்றணும். ஸோ அதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த வீடியோ அடுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்டி அட்வென்ச்சரோட ரிவ்யூ இன்னும் நான் மான்சூன் ரைடே முடிக்கல, ஃபைனல் எபிசோட் நான் இன்னும் அப்லோட் பண்ணவே இல்லை. இனிமேல் வீட்டுக்கு போய் எடிட் பண்ணி அப்லோட் தான் இனிமேல் தான் அப்லோட் பண்ணணும். எஸ் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடணும், அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடணும். முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக நான் வந்து வீடியோ கொடுக்க பார்க்குறேன். ஒரு 25 மினிட்ஸ் நீங்கள் செலவழிச்சு பார்க்குறீங்க, ஒரு போர் அடிக்காமல் மேக்ஸிமம் லிட்டில் பிட் போர் லிட்டிலாக போர் அடிக்கும், சின்ன போர் அடிக்கும் அது ஒரு விஷயம். ஆல்ரெடி நம்மளே ஒரு டென்ஷனில் இருக்கும், சரி மைண்ட் ரிலாக்ஸ் ஒரு வீடியோ பார்ப்போமா அந்த மாதிரி இருக்கும்னு நான் வந்து நினச்சி போட்டுட்ருக்கேன். நீங்களும் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். நான் ஆனால் லாஸ்ட் டைம் அந்த மான்சூன் ரைடுக்கு எவ்வளோ சப்போர்ட் நினைக்கல, நல்லா சப்போர்ட் இது. அவங்க ஃபுல்லாக தூத்துக்குடி, ஸோ அவங்க வந்து தூத்துக்குடி லேண்டில் போயிட்டாங்க, நம்ம வந்து தென்காசி லேண்டில் போயிட்டோம். இனி ஒவ்வொருத்தங்களாக புரிஞ்சு போயிடுவாங்க என்ன மலை சாரல் அடிக்க திடீர்னு. ஸோ நம்ம திருநெல்வேலிக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு, இப்போ என்ட்ராகி வெளியே போகிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். இப்போ ஒரு சின்ன ஃபியூல் பிரேக்கு, இதில் வர காற்று கம்மியாக இருந்துச்சு, ஒரு பையனாக கம்மியாச்சு, நான் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கைஸ் லஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம், சாப்பாடு வேறு பயங்கரமாக சாப்பிட்டாச்சு, தூக்கம் அப்படியே கிர்ன்னு வருது. ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு தான் போகிறோம், கரெக்டாக இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் போய் ரீச் ஆகலாம் வீட்டுக்கு. ஸோ கைஸ் ஒரு வழியாக ஊர் பக்கம் வந்தாச்சு, இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:38, அப்புறம் 3:45 நான் வீடு போய் சேர்ந்துருவேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே கைஸ் நான் வந்து உங்களை
அடுத்த ஒரு பெரிய ட்ரிப்பில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் விக்கி.